T-I-M-E, time, நேரம். நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரே விஷயம். ஸோ டைம் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். பட் ஒருவேளை அந்த டைமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால், ஜஸ்ட் இமேஜின் அவர் லைஃப் வில் பி சோ டிஃப்ரெண்ட். It's impossible, okay? முடியாது நினைச்ச நிறைய விஷயத்த நான் முடிச்சிருக்கேன். இங்க பாருங்க காய்ஸ், யாரு என்ன சொன்னாலும் இந்த விஷயத்த நான் முடிக்க முடியல. ஓகே, உடனே மேரேஜ் பண்ண சொல்லி தொல்ல பண்றாங்க. இதுக்கு மேல என்னால அவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியல. Thank you. எனக்கு புரியுது, பட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. கண்டிப்பா இந்த டைம் மிஷின் ப்ராஜெக்ட் முடிச்சோனே நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். Come on Ram, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நான் வெயிட் பண்றது? போதும் Ram, எல்லாத்தையும் விட்டுட்டு வா. நானே எங்க அப்பா கிட்ட சொல்லி உனக்கு நல்ல வேலைய வாங்கி தரேன். எனக்கு பிச்சை போறியா? அதுக்கு நீ என்ன செத்து போன்னு சொல்லு. ஐயோ புரிஞ்சுக்கோரா, நான் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ என்ன புரிஞ்சுக்கோ, எனக்கு எதுல டேலண்ட் இருக்கோ அதுதான் சக்சஸ் பண்ண முடியும். ஐ நீட் சம் டைம். கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் நான் முடிச்சிருவேன். ஓகே, ஆனா ஒண்ணுரா, இல்லாத விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இருக்கிற விஷயத்த லாஸ் பண்ணிடாத. லைஃப்பில் நம்ம ஒரு விஷயம் சாதிக்கும் போது அது கண்டிப்பாக நம்மளுக்கு சந்தோஷம்தான் கொடுக்கும். பட் நான் சாதித்த இந்த விஷயத்து மூலமா எனக்கு கிடைச்சது வெறும் ஏமாற்றம் மட்டும்தான்.
ஏய் அனு, நீ இங்க என்ன பண்ற? ஏய் அனு, என்னாச்சு உனக்கு? லூசா டானி, நம்ம இங்க வந்து அரை மணி நேரம் ஆச்சு. வந்ததுல இருந்து அந்த வாட்சை பாத்துட்டு இருக்க. ராம், I have come up with a decision. Let's move on. ஏய், என்னாச்சு இப்ப? இல்ல ராம், இது சரி வராது. ஏய் இங்க பாரு அனு, டைம் வாட்ச் டிவைஸ நான் ப்ரிபேர் பண்ணிட்டேன். இப்ப கூட நம்ம இருக்கிறது ஃபியூச்சர்ல. போதும் ராம், எனஃப். நெக்ஸ்ட் வீக் எனக்கு கல்யாணம். லெட்ஸ் ஃபர்கெட் எவ்ரிதிங். அட்லீஸ்ட் எங்க அப்பா அம்மா வாச்சும் நான் சந்தோஷமா வச்சுக்கலாம். Ya Tuan, saya di tempat kejadian. Saya akan maklumkan selepas siasatan nanti. Ya, baik. Good morning. Good morning, sir. Any evidence? Evidence எல்லாம் collect பண்ணியாச்சு, sir. Processல எப்படி போயிட்டு இருக்கு? Report on progress, sir. Report கிடைச்சானே உங்ககிட்ட கொடுத்துறேன், sir. Okay, make it fast, huh? It's a very serious case. சிவா, ஃபைல். மிஸ்டர் ஹேமநாதன் ஜெயமலர், யாரு? இவங்க தான் சார், ராம் பேரண்ட்ஸ். அப்புறம் நீங்க? ராம் சிஸ்டர் சரண்யா. சரண்யா ஹேமநாதன். சரி, ராம் டெட் பத்தி ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு சூசைட் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ராமும் ரைட்டரா ஒன்றுதான் ஆசைப்பட்டா, பட் யாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணல, புரிஞ்சிக்கல. ஸோ அதனாலேயே அவன் ரொம்பவே டிப்ரெஸ் ஆயிட்டான். அனுராதா. ஓகே, அனு, ராம் அவங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? அனு ராமு ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சிட்டாங்க. என்னாச்சு? அதுக்கப்புறம் அவன் ரொம்பவே மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருந்தான். மறுபடியும் புக் எழுத ஆரம்பிச்சிட்டான். போக போக சரியாயிடுதான் நினைச்சோம். ஆனா ராம் சூசை பண்றதுக்கு முன்னாடி கால தாமதம் ஒரு புக்கை எழுதிக்கிட்டு T I
டைம் நேரம் நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரே விஷயம். படிக்கும் போது தான் தெரிஞ்சது அவன் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தானே. மா பா ஃப்ரெண்ட்ஸ் அனு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன். என்னால் தான் சந்தோஷமாக இருக்க முடியல. அட்லீஸ்ட் நீங்களாச்சும் சந்தோஷமாக இருங்க. நான் போகிறேன். அண்ட் யூல் டோன்ட் வரி. எதிர்பார்க்குற விஷயம் நடக்காதுன்னு தெரியும்போது அந்த வழியோட இந்த வழியெல்லாம் ஒன்றும் இல்லை. லாஸ்டாக ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன் வேர்ட், குட் பாய். ஹாய் சரண்யா, கார்த்திகேயன். ஆக்சுவலி ராமோட காலதாமதம் ஸ்கிரிப்டை புக்காக பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே ராம் இப்படி அவசரப்பட்டது கூடாது. அவன் சாவுக்கு நானும் ஒரு காரணம் நினைக்கும் போது ஐ ஃபீல் சோ கில். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் யாருக்கும் வந்துருக்கூடாது. கடைசி வரைக்கும் நான் புரிஞ்சிக்காத ஒரே விஷயம், வாழ்க்கையில் நம்ம ஆசைப்படுறது எல்லாம் தள்ளி போகுதுன்னா அப்போ நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்குற விஷயத்தை விட ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். டைம் டிலே ஆல்வேஸ் ஃபார் குட். ஸோ எதிர்பார்க்குற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட்.